இன்னைக்கு நம்ம இந்த ஆலப்புழா குமரகம் இந்த ஹவுஸ்போட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இங்கே வந்தோம். நல்ல கிளைமேட்டு, ஆனால் மழை ரொம்ப அதிகமான ஒரு மழை. குறிப்பாக என்கிட்ட இருக்கிற ஒரு சுபாவமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்த உலகத்தை என்னை சுற்றி இருக்கவங்க பார்க்கணும், ஒட்டுமொத்த உலகமே இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்பக்கூடியவேன். இது ஆலப்புழா குமரகம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, குறைச்சபட்சம் நான் ஒரு 50 அடையாவது இங்கே வந்திருப்பேன். மன சில சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மன அமைதியை தேடி வரணும்னு நினைக்கிறப்ப இங்கே வருவேன். இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உலகத்திலே இது போன்ற ஒரு ஒரு ஹவுஸ் போட் பயணத்தை வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ லண்டனில் இருக்குது, லண்டனில் வந்து போட் ஹவுஸ்ன்னு இருக்கும், ஆனால் அது அந்த அந்த கரையோரம் தான் இருக்கும். கரையோரம் ஒரு வீடு, படகு வீடு, மர வீடு தான் இருக்கும். ஆனால் இது தண்ணி இல்லை, ஒரு பேக் வாட்டர் இல்லை, ஏரி இல்லை. கண்டினியூவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேர பயணம். ரொம்ப ரெண்ட் வாடகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய அளவிலான வாடகை ரெண்ட்லாம் இதை சொல்ல முடியாது. ஏன்னா நமக்காக ஒரு 8 மணி நேரம் இந்த ஹவுஸ் போட்டானது இயங்கி அதிலே வந்து நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடும் இங்கே கொடுப்பாங்க. இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு நான் ரசித்தாலும் இல்லை. ஆலப்புழாவும் நான் பயணம் செஞ்சுருக்கேன், அதேமாதிரி குமரகமும் பயணம் செஞ்சுருக்கேன். ஆலப்புழாவை விட வந்து குமரகம் வந்து இன்னும் மன ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல மன அமைதியாக இருக்கும். இது நம்ம எங்கெங்கேயோ சுற்றுப்பயணம் போகிறோம், எங்கேயோ சுற்றுலா சுற்றி அங்கெங்கே போகிறத விட இது போன்ற இடத்துக்கு வரப்ப உலகத்தில் எங்கும் கிடைக்காது. அது நாம் பிறந்த இந்தியாவில், அண்டை மாநிலமான கேரளாவில் இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இன்னைக்கு நான் இதை சொல்லணும் அப்படின்னு நம்ம சேனல் வழியாக சொல்லணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். ஹவுஸ்போட்டில் கிடைக்கிற ஃபுட்டானது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, வெரைட்டியாக வந்து நிறையா ஃபுட்டு வந்து ஹவுஸ்போட்டில் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து சாப்பிடணும், சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு வந்து நிறையா ஃபுட்டு வந்து அன்லிமிட்டடாக வந்து ஆனால் ஃபுட்டு. அதே மாதிரி ரொம்ப சத்தான உணவுகள் எல்லாம், சத்தான கறி மீன், அதே மாதிரி ரைஸ் எடுத்தாலும் வந்து அந்த ரோஸ் ரைஸ், கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹவுஸ்போட்டில் பயணத்தில், பேக் வாட்டரில், பயணத்தில் போய்கிட்டே வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். இதுக்கு மேலே இன்னொரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, கேரளா சாப்பாடு எடுத்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு. இந்த இந்த கேரளாவில் இந்த ஏரியில் ஆலப்புழா குமரகத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கறிமீன் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் கேரளா வரப்போ அந்த கேரளா உணவை சாப்பிட்றதுல ரொம்ப பிரியப்படுவேன். அதே மாதிரி ஹவுஸ்போட்டில் உங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப கேரளா ஃபுட்டு தான் நீங்களும் சாப்பிடணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இட்லி தோசைன்னு சாப்பிடுவாங்க, அப்படி இல்லாமல் நம்ம கேரளாவுக்கு கிடைக்கக்கூடிய ரைஸு, அதே மாதிரி கறிமீன் அங்கே கிடைக்காத நம்ம சாப்பிட்டு பழகணும்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீர் முக்கம் பண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வருடத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே இருக்கக்கூடிய நீர் வந்து கடலில் வந்து கலக்கும். அது வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் அதை வந்து திறந்து இந்த நீரை புறம் வெளியேற்றிட்டு சுத்தமான நீரை வந்து உள்ளேற்றுவாங்க. இந்த ரீசர்க்கிள் ஆனது குமரத்தில் தான் வந்து நடக்குது. ஆலப்புழாக்கும் குமரகத்துக்கும் ரெண்டு இடத்துல ஹவுஸ் போட் இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வந்து ஆலப்புழாவில் வந்து ஒரு 2000 போட்டுக்கு மேலே வந்து இருக்கும். இங்கே குமரகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 200-300 போட்டுகள் வந்து இருக்கும். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, இது ரொம்ப காலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செஞ்சு வராங்க. இது அந்த மியூசியம்லாம் இங்கே இருக்குது, அந்த மியூசியம்லாம் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்க்கலாம். முன்னாடி வந்து எப்படி போட்டுகள் வந்து இருந்துச்சு, ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு, அதுக்கு பிறகு எப்படி இருந்துச்சு அப்படிங்கலாம் பார்க்கலாம். ஆலப்புழாவில் வந்து இப்படி இந்த பாலம்லாம் நம்ம இப்படி பார்க்க முடியாது. ஆனால் குமரகத்தில் வந்து ஆலப்புழாவில் கிடைக்காத இன்னொரு விஷயம் அப்படின்னா, இது போன்ற இதெல்லாம் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி, ஒரு லண்டனில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது வந்து மிடில் கிளாஸே வந்து போகலாம். வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு 5000-6000 இருந்தாவே ஒரு ஹவுஸ் போட் பயணத்தை மன நிறைவோட போகக்கூடிய ஒரு விஷயம். சின்ன சின்ன போட்லாம் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டில் நம்ம ஒரு கார் வச்சுருப்போம், ஒரு பைக் வச்சுருப்போம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படகு வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இந்த கை ஸ்பீடு போட்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தண்ணியில் வந்து பயணங்கள் அப்படிங்கிற பார்க்குறப்ப கவர்மெண்ட்டே வந்து போட் பஸ் மாதிரி அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து இயக்குறாங்க. காலையில் அதிகாலையில் ஃப்ரெஷ்ஷான பிஸ்ஸு வந்து நடு ஏரியில் வந்து சின்ன சின்ன படகுல போய் பிடிப்பாங்க. போட்லேயே வந்து கடையில் இருக்கும், அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸு, மீன், இது போன்ற இதெல்லாம் வந்து நம்ம போட்லேயே வாங்கி
கொடுத்தா இங்கே நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. இந்திய பாரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து ஆயுர்வேத சிகிச்சை வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அதில் வந்து குமரகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். பறவைகள் சரணாலயம் ஒரு மிகப்பெரிய அளவில், ஒரு இன்டர்நேஷ்னல் அளவில் இங்கே வரக்கூடிய சுற்றுலா மக்கள் வந்து இந்த பறவைகள் சரணாலயத்தை பார்க்குறதுக்காக இங்கே வந்து வருவாங்க. ரோட்டோட ரூல்ஸ்லாம் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி வாட்டர் ரூல்ஸ்லாம் இங்கே நிறையா வந்து இருக்குது. இது பின்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனீஸ் வலை அப்படின்னு சொல்லுவாங்க, சைனா வலைன்னு சொல்லுவாங்க, சைனீஸ் வலைன்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் அந்த மீன்களுக்கான உணவுகளை போட்டு மேலே லைட்டை போட்டு அந்த மீன்கள் வந்து சீக்கிரம் விழுகிற மாதிரி இதை போடுவாங்க. இது வந்து நிறையா இருக்கும். இது ஏன் அப்படின்னா பெரிய அளவில் படகுல வலை விரித்து மீன்கள் வந்து இங்கே பிடிக்கக்கூடாது. இதுதான் அந்த வாட்டரோட ரூல்ஸ். இவங்க வீடு கட்டுமானத்துக்கான மணல்கள்லாம் எடுக்கிறது அப்படின்னா சின்ன படகுல போய் இங்கே தண்ணிக்கு அடியில் போய் அந்த இதெல்லாம் வந்து மணல்லாம் எடுத்துட்டு தான் போய் வீடு கட்டுறோம். இங்கே வந்து போட்டு வந்து ஒரு தீவை சுற்றி வரும், சின்ன சின்ன குட்டி அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தீவு நிறையா இருக்கும். நிறையா பேர் ஹவுஸ் போட்டில் நீங்கள் போயிருப்பீங்க, ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இது ஈவினிங் வந்து டீ டைம், 4:00 to 4:30 டீ கொடுத்துருவாங்க. நம்ம மழை வெஞ்சனால இன்னைக்கு கொஞ்சம் டைம் நேரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் அப்படி இல்லை, நேதரம் பழத்தில் பஜ்ஜி ஒன்று கொடுப்பாங்க, பிளாக் காஃபி இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கிடைக்கும். ஈவினிங் வந்து 6 ஆக போகுது. இந்த போட்டோட நிறுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். எல்லா போட்டும் ஒரே இடத்துல நிப்பாட்ட மாட்டாங்க, ஒரு 10 போட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டாங்க. தனியாக இண்டிவிஜுவலாகவும் அவங்கவுங்க போட்டு நிப்பாட்டங்கன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. இப்போ இரவு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பறவைகளோட சத்தம் நல்ல பல்வேறு பறவைகளுடைய சத்தத்தை அதை கேட்ட மாதிரியே வந்து நம்ம வந்து இங்கே வந்து தூங்கலாம், ரசிக்கலாம். அதுதான் வந்து ஒரு இங்கே வாரப்போ வந்து மனசில் வந்து எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நம்ம ஏதோ இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சி நம்ம வரணும். நான் சொல்லணும் அப்படின்னா எங்கள் பாட்டி 98 எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டி வந்து 3 இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்போ 3 கூப்பிட்டு வரப்போ எங்கள் பாட்டி வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, வாழ்க்கையில் எனக்கு இது போதும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இப்போ எங்கள் பாட்டி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே ஆச்சு. இப்போ என் மனசில் இங்கே ஹவுஸ் போட்டுக்கு வரப்போ அந்த நினைவுகள் வந்து எனக்கு வரும். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த சந்தோஷம்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு எங்கெங்கேயும் போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், நம்ம அண்டை மாநிலத்தில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இதை எடுத்து நம்ம எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிசார்ட்டு, அதெல்லாம் வந்து ரிசார்ட்டு. இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம், இந்த மாதிரி ரிசார்ட்டுகள், இந்த மாதிரி இந்த தண்ணி உரமாக இருக்கக்கூடிய வீடுகள், இதெல்லாம் வந்து நிறையா வந்து நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த போட்டு ஓட்டுறது அப்படிங்கிறது நம்ம கார் ஓட்டுற மாதிரி தான். இப்போ நம்ம ரைட் சைடு போகணும் அப்படின்னா ரைட் சைடு போகலாம், லெஃப்ட் போகணும்னா லெஃப்ட் போகலாம். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆக்சிடெண்ட், நம்ம கார் ஓட்டுற ஆக்சிடெண்ட் மாதிரி தான், வேகம் வேணுமா வேகமாக போகலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் போகணுமா ரிவர்ஸில் வந்து போகலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இந்த வாட்டர் ரூல்ஸில் இதில் நிறையா கொஞ்சம் நம்ம படிச்சுக்கிறணும். நைட்டு வந்து நம்ம டின்னருக்கு வந்துட்டோம். இப்போ டின்னர் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கப்பக்கிழங்கு. அப்போ இந்த கப்பக்கிழங்கு வந்து ஒரு பிட்டு மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து சொல்லுவோம் இந்த விலமின்னு சொல்லுவோம், பாறை பூலி இதெல்லாம் வந்து பிஸ்ப்ரேயாக வந்து கொடுத்துருக்காங்க. அது பிறகு வந்து சப்பாத்தி, டால் டடுகா, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் நைட்டு வந்து நம்ம ஆட்கள் வந்து நம்ம ஊர் ரைஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊர் ரைஸு. அது பேர் பார்த்தீங்கன்னா கேரளா நாடன் ஃபிஷ் கறி. எந்த ஒரு மதமாக இருந்தாலும்
இறைவனுக்கு நன்றி சொல்லி தான் நம்ம சாப்பிடுவோம். ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சாப்பாடு வந்து நிறைவாக சாப்பிடணும். நம்முடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து சாப்பாடு அப்படிங்கிறது அது குறைய இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ரூல்ஸாகவே நான் வச்சுருக்கேன். இரவு வந்து நம்ம தங்கின இடத்துலேருந்து இன்றைக்கி காலையில் வந்து 7 மணிக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த ரொம்ப தூரமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன படகுலெல்லாம் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏரியில் கிடைக்கக்கூடிய வந்து கறி மீன்கள் வந்து அந்த தூண்டிலில் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பிரான் வந்து பெரிய பெரிய பிரான் வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமே வந்து இப்போ நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி விவசாயம் நடக்கும். அந்த விவசாயத்துக்கு போகிறவங்களும் இந்த தண்ணியை கடந்து போவாங்க. சின்ன சின்ன படகுல விவசாயத்துக்கு போகிறவங்களும் தண்ணியை வந்து கடந்து போவாங்க. இப்போ கெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு முழுக்க இருந்து உலகம் முழுக்க இருந்து கெஸ்ட் வருவாங்க. இப்போ கெஸ்ட்டுலாம் வந்து இப்போ இந்த ஃபாரின் கெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 3 நாள் 5 நாள் 1 வாரம் போட்டிலே இருப்பாங்க. இப்போ அந்த லாங்காக தெரிகிறதான் நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்ன வந்து அந்த ஒரு தீவு, ஒரு தீவு இதுதான் பெரிய தீவு. சின்ன சின்ன தீவுலாம் இங்கே இருக்குது. குமரகத்தில் வந்து சின்ன சின்ன தீவுலாம் இருக்குது. ஆலப்புழாவிலையும் சின்ன சின்ன தீவு இருக்கும். இந்த தீவை சுற்றி தான் இந்த போட்டு வந்து சுற்றி வரும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ரம்மியமாக இருக்கும். செட்டியார் நியூஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி சார்ந்து பல்வேறு செய்திகளை நம்ம இது வரைக்கும் ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்முடைய நிறைய பொறுப்பாளர்கள் வந்து நீங்கள் ஆலப்புழா குமரகம் போகிறீங்க, ஹவுஸ் போட்டில் போகிறீங்க தலைவர், இதை வந்து நம்ம ஒட்டுமொத்த மக்களும் நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோமாக எடுத்து போடணும். வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருந்தால் நல்லா இருக்குமே. கிராஜுலா சமுதாயம் மீட்டிங் இதையே நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது நீண்ட நாளாக என்கிட்ட கேட்டுருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை எடுத்தோம். தமிழ்நாட்டிலே வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாவரம் இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடு இருக்குது. பாண்டிச்சேரியில் கூட பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 1-2 போட்டு கூட அங்கே இறக்கியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய லாங் இதில் இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது இங்கே இருக்க ஒரு குட்டி தீவு. அந்த தீவு கிட்ட தான் நம்ம போய்கிட்ருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ரெடியாக நான் சொன்ன அந்த பெரிய தீவு வந்து அந்த தீவு தான். அந்த பெரிய தீவு லாங்கில் லாங் வீவில் உங்களுக்கு அது வந்து தெரியும். அது அமைதியாக இருக்கும், அமைதியாக. இப்போ ஆலப்புழாவுக்கும் குமரகத்துக்கும் நேற்று நிறையா வித்தியாசங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஆலப்புழாவில் வந்து நிறையா இப்போ ஒரு 10-20 போட்டு நம்ம கூட இப்படியே போயிட்டே இருக்கோம். இங்கே அப்படி இருக்காது. இங்கே அப்படியே நம்ம தனிமையில் போகிறதுக்கு செய்கிறது நல்ல ஒரு அருமையான ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா வாழையெல்லாம் இருக்கும். உள்ள வாழை இதெல்லாம் இந்த நேந்திர வாழை அந்த வாழையெல்லாம் போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே கூட பொண்ணு மாதிரி இந்த மேங்கோ ட்ரீ இது மாங்காய் மரம்லாம் இருக்கும். உள்ளே வந்து விவசாயம் பண்ணிட்டுருப்பாங்க. அது குட்டு தீவு தான், விவசாயம் பண்ணிட்டுருப்பாங்க. அது விவசாய பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் போட்டுகள் படகுகள் நம்ம டிரான்ஸ்போர்ட் எப்படி லாரி ஏரியெலாம் நம்ம வச்சுருக்கோமோ அது மாதிரி இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்லையுமே இருக்கும். இது நான் இருக்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன். இது வந்து கை கிளாஸ் மக்களுக்கு தான் இது அப்படின்லாம் இல்லை, சாதாரண மிடில் கிளாஸ் மக்களே வரலாம். ஷேரிங்கில் கூட ஒரு பெட்ரூம் வந்து 4000 3000 4000 ரூபாய்க்குலாம் சில சமயங்கள் வந்து கொடுப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் போட்டே ஒரு சில சமயங்கள் 7000 8000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து எடுத்து நம்ம பயணம் செய்யலாம். ஒரு 10000 ரூபா பட்ஜெட்டில் இந்த உலகத்தை வந்து திருப்திகரமாக பார்க்கலாம். ஒரு 3 பேர் 4 பேர் வந்து திருப்திகரமாக பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி இந்த போட்டெலாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்பட்டக்கர். இது அப்பட்டக்கர், அப்பட்டக்கர் இல்லாமல் இருக்கும். இது கடலைக்கறி. கேரளா வரப்போ நம்ம கடலைக்கறி இது இவங்களுடைய பாரம்பரிய உணவில் இது ஒன்று. நேற்றுலேருந்து இந்த நம்ம ஆலப்புழா குமரகத்தோடைய ஹவுஸ் போட்டோடைய பயண அனுபவங்களை வீடியோவாக எடுத்து நம்ம கொடுக்குறதுல வந்து நிறையா கொஞ்சம் சில சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கிறது நான் நேற்று இன்றைக்கி தான் கொஞ்சம் லைவாக பார்த்தேன். ஏன்னா ஒரு பேட்டி கொடுக்குறோம்னா சர்வசமாக ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் ஒரு இடத்த வந்து நல்ல விதமாக மக்களுக்கு அதை எடுத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்மளோட டீம் வந்து நம்ம டீம் வந்து செட்டியார் நியூஸுக்காக
இந்த லைவ வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னு பிரியப்பட்டாங்க. அந்த டீமுக்கு வந்து ஒட்டுமொத்த டீமுக்கு வினோத் கதிர் துரை ராஜா மற்ற நம்ம ஒட்டுமொத்த டீமுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா சுறாவுக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக்கிறேன். இந்த நல்ல ஒரு வீடியோவை மக்களுக்கு சேர்க்கறதுல நீங்க எடுத்துக்கொண்ட பணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.